வணக்கம் சார். உங்க பேர் என்னங்க? என் பேர் பிரியங்கா சார். இந்த இது வந்து இதுக்கு பேர் என்ன? இப்போ இந்த லைட் எல்லாம் செட் பண்றீங்களா? இதுக்கு இந்த லைட் பேர் பாத்தீங்கன்னா லவா லாம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லனா ஜிக்ஸா பசில் லைட் அப்படினு சொல்லுவாங்க. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி வரும் சார் எங்க கிட்ட. இந்த மாதிரி கார்ட்ஸா வரும். சோ நாங்க வந்து அத வந்து இந்த மாதிரி டிசைன்ஸா பண்ணி கொடுக்கறோம். இங்க இருக்க எல்லா டிசைன்ஸ் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓ, இந்த டிசைன்ஸ் எங்கே கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஒரு மெஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் அது கோவிட்னால ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை விட்டுட்டு எங்களுக்கு ஆப்போசிட் ஷாப்பில் ஒருத்தர் ஜிகர்தண்டா பண்ணிட்டு இருந்தாரு. இவர் அது ரோட் ஷோஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு. உங்கள் வீட்டுக்காரரா? இல்லை, வேற ஒருத்தர். சரி. அவங்க ஜிகர்தண்டா ஷாப் வச்சிருந்தாங்க. சரி. ஸோ அவங்க ஸ்பாட் டைமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, ஈவினிங் டைம் ரோட் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் லாஸ்ல போயிட்டு இருக்கு. சரி. ஸோ நாங்கள் பண்ணலாமா இது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓஹோ, இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்துனது எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு இப்போதான் லாஸ்ட் இயர் ஃபுல்லா கோவிட் டைம்ல நாங்க ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் பண்ணோம். ஓஹோ, எத்தனை வருஷம்ல ரெஸ்டாரண்ட் நடத்து? ஒரு 1 இயர் நடத்தி இருக்கோம் சார். 1 இயர்லயே பெரிய லாஸ் வந்துருச்சு. ஆ, 1 இயர்லயே லாஸ் ஆயிடுச்சு. அப்ப கோவிட் சமயம் நடத்துனதுனால பெரிய லாஸ். அத விட்டுட்டு இதுக்குள்ள வர்றீங்க இல்லையா? இப்போ இது வரும்போது இதை கத்துக்கிறதுக்குன்னு ஏதாவது பயிற்சி எடுத்தீங்களா? பயிற்சி எதுவும் எடுத்துக்கல. எங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. சரி. ஸோ இது ஹோட்டல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரி. அது லாஸ் ஆயிட்டனால அவருக்கு இதுலயும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப இருக்கு சொல்லிட்டு அவங்க இதுலயும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இது அப்ப இருந்து எடுத்து பண்ணாரு. சரி. இந்த மெட்டீரியல் வந்து காகிதமா இருக்க சீக்கிரம் போயிடுமா இருக்கு? இது என்ன மெட்டீரியல்? இல்ல சார், இது பாத்தீங்கன்னா ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல். நீங்க கிழியாது, கிழிச்சு பாத்தீங்கன்னா கூட கிழியாது. அழுக்காயிடுச்சுனாலும் நீங்க தண்ணி ஊத்தியே வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனா கூட இது வந்து ஒன்றுமே ஆகாது, வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வந்து 3 இயர்ஸ் சூப்பராக இருக்கும் சார், எதுவுமே ஆகாது. அது மாதிரி பல்பு ஹோல்டர் உங்களுக்கு செட்டாகவே நாங்கள் கொடுத்துறோம், ஃபுல் செட்டாகவே அப்படி கிடச்சிடும். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா? காஸ்ட்லியாலாம் இல்லை சார், நம்ம மாடரேட்டாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நமக்கு 300-250 ஸ்டார்டிங் இருக்குது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். மோஸ்ட்லி 700 டிசைன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து எம்இ என்வரன்மெண்டல் முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிட்டு இது நாங்கள் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். என்வரன்மெண்டல் படிச்சிருக்கிறவங்க இது சூழல் கேடு இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லையா அதில்? இல்லை சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து இப்போ ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம். சரி, இப்போ ரோட் ஷோ போகும்போது மத நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கார மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. ரோட் ஷோ போகிறது வந்து ஒரு சாதாரண ஆட்கள் தான் போய் ரோட் ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஆரம்பத்தில் அது கூச்சமாக இல்லையா? எங்களுக்கு அதில் ஒன்றும் கூச்சமாக தெரியல சார். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து உழைச்சி தான் பண்ணுறோம். நம்ம எதுவும் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணலை. சரி. ஸோ அதில் எங்களுக்கு ஒரு எந்த கூச்சமும் இல்லை. நாங்கள் பண்ணுறதுக்கு அதில் ரெடியாக இருந்தோம். ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி. ரோட் ஷோஸ் பண்ணும்போது எங்களோட மெயின் டார்கெட் என்னென்னா மிடில் கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து நிறையா டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இதை டார்கெட் பண்ணி நாங்கள் ரோட் ஷோஸ் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ரோட் ஷோ பண்ணும்போது இது வரைக்கும் எத்தனை ரோட் ஷோ பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 தான் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு. ஆமாங்க. எத்தனை பண்ணியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? ஒரு 50-60 பண்ணியிருக்கோம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வாய்ப்புகளை ஏற்படுத்துதா? ஒரு அளவுக்கு வருமானம் கொடுக்குதா? அது நல்ல வருமானம் எங்களுக்கு கொடுக்குது. அப்படியா? இதில் வந்து வேற யாராவது தமிழ்நாட்டிலயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ பண்றவங்க யாராவது? கோயம்புத்தூர்ல இப்போ வரைக்கும் அந்த எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இப்போ அவர் சென்னைக்கு போயிட்டாரு. மற்றபடி கோயம்புத்தூர்ல நாங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் சென்னையில வந்து நிறைய பேர், ஒரு 10-15 கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அது என்னது சொல்றது, நம்ம இந்த லைட் அண்ட் லைட் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்க பல்புல பண்றதை விட இது எந்த வகையில பெஸ்டா இருக்குது? இது வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாவும் இல்லாம நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம வீடு ஃபுல்லா கூட நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப அழகா இருக்கும். லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதோட கனெக்ட் பண்ணுவோம்னா ஹாப்பினஸோட எப்பவுமே கனெக்ட் பண்ணுவோம். அப்ராட்ல எப்பவுமே ஃபுல்லா ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னா அவங்க ஹாப்பியா இருக்கிறதும் காரணம் பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் தான். சோ அந்த லைட்ஸ் வந்து நமக்கு இருந்தாலே ரொம்ப வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்னதான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்ல நல்ல ஒரு வீக்லேயே நீங்க வந்துட்டு இந்த லைட் போட்டு உட்காரமோ ஒரு மன ஆறுதலோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இது வரைக்கும் அப்படி கேட்டது இல்ல சார். எங்க கிட்ட லைட்ஸ் நிறைய வேணும்னு கேட்டிருக்காங்க. டெக்கரேஷனுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி வெட்டிங்க்கு அந்த அவுட்டோர்ல எல்லாம் அந்த பின்னாடி வந்து கார்டன்ல வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது ஃபுல்லா பர்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்.
சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரோட் ஷோல ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சதா? எங்க அது போற பக்கம் அவங்க கேட்கறது வித்தியாசமா இருந்திருக்கும்? ரோட் ஷோஸ்ல என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பண்ணுவாங்க. சரி. சோ அவங்க வந்து நிறைய நிறைய விதமான மக்கள் எங்களுக்கு மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது அங்க போகும்போது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி நாங்களே அதை யோசிச்சிருக்க மாட்டோம். அவங்களே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அது எப்படி திடீர்னு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அந்த இது வந்துருமா? ஆமா, இப்போ நிறைய கலர்ஸ் இருக்கு, எங்களுக்கு எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுங்க. அது நாங்களே திங்க் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா ஒயிட் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவா கேட்கும் போது எங்களுக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து அதுல இருந்து. இப்போ நிறைய யூடியூப் சேனல் அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அந்த இதுக்கு வந்து பர்பஸுக்காக இந்த இது லைட் செட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி போறவங்க யாராவது இருந்திருக்காங்க? இது வரைக்கும் யூடியூப்க்கு வாங்கினது இல்லை சார், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறவங்க, அப்புறம் வந்து பார்க்குக்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு இது வந்து பொதுவாக திருப்திகரமாக இருக்குது, இதில் முன்னேறிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் தேவை இருந்தது? இது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு அவ்வளோ ஆனதில்லை. இப்போ எங்களுக்கு ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh குள்ள நமக்கு அதுக்குள்ளேயே ஒரு கார் இருந்துச்சுன்னா ஓகே, நமக்கு ரோட் ஷோஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ரோட் ஷோ பண்ணும்போது ஒரு அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு 3 பேர் போகிறீங்கன்னா 3 பேருக்கான வருமானம் கிடைச்சிருது. கண்டிப்பாக அது வருமானம் கிடைக்கும். அதனால இப்போ ரோட் ஷோ அதிகம் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆமாம், ரோட் ஷோஸ்க்கு வந்து ஊட்டியில் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே ரோட் ஷோஸ் பண்ணலாம் தான் இருக்கோம். மே மந்த் ஃபுல்லாக ஊட்டியில் பண்ணலான் இருக்கோம் சார். எந்த ஏரியா வந்து உங்களுக்கு இது நல்லா ஒர்த்தா இருக்குது? ஊட்டியா, கோயம்புத்தூரா, வேற எந்த ஊருக்கெல்லாம் போனா நல்லா? இப்போ வரைக்கும் நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிருக்கோம், அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஊட்டி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர் வந்து இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் மாடரேட்டாக தான் போயிட்டு இருக்கோம். வெரி குட், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, நல்லா சக்ஸஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நம்மளுக்கு